உலக தரத்தில் பெஸ்ட் ஸ்டைல்ஸ்னா நம்ம விசாலா ஏஜென்சிஸ் தான். திருவானைக்கோவில் திருச்சி. சோ கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ஜகமே தந்திரம், சோ எப்படி வந்திருக்கு படம்? நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. என்ன ரோல் பண்ணிருக்கீங்க? அஸ்கு புஸ்கு அப்பல விட அதுக்கப்புறம் சரி இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னா, நீங்களாம் வர முடியாது நாங்கள் தான் உங்களுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா, என்ன சார் சொல்லுங்க ஷூட்டிங் லண்டனில் அப்படி அடித்தான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார் அதில் நடித்தேன் சார் அப்படின்னா, தெரியுமே பிட் பாக்கெட்டை தானே நடிச்சிங்க எனக்கு தெரியாதா, வாங்க சேரத்து அப்படின்னாரு. நான் ஒர்க் பண்ண ஆக்ட்ரஸில் வந்து ரொம்ப ஒரு ரிஃபைண்டான ஆக்டர், ரொம்ப வந்து சினிமாவை கூட சினிமாவை கிடங்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் சரத் தான் இருக்காரு. வணக்கம் சரத். கொரோனா கொரோனா வணக்கம். உங்க பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. வந்துடும் பரவாயில்ல, நான் வெயில போய் நின்றுவேன், வராது. அவ்வளோ பயம் பயம்லாம் இல்லை, சேஃப்டி தான். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. போயிட்டு முதல்ல நன்றி இருந்து என்ன கூப்பிட்டதுக்கு. ஓ நன்றி. ஸோ எப்படி போகுது உங்களோட சினிமா கெரியர்? ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. 2019லேருந்து ஓரளவுக்கு வரிசையாக நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக அந்த ஜேர்னி, எங்கே தோணுச்சு? இது ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்லையே போய் தோணிடுச்சு. எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து சாணக்கியா வேஷம் போட்டு ஒரு சாதாரணமாக எல்லோரும் வந்து ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷனுக்கு புள்ளியை வந்து வேஷம் போட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க. எங்கள் அம்மா ஒரு சின்ன டைலாக் ஒன்று கொடுத்து, எதுக்கு சும்மா போகிற, போகும்போது இதை பேசிட்டு போ அப்படின்னாங்க. அது ரொம்ப பிடிச்சி அதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கங்கே அடுத்தடுத்து அப்படியே ட்ராவல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்ட்ரெஸ்ட்டு வந்து அது இப்போ பெருசாக அதுக்கு அவார்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு. அந்த சின்ன சாணக்கியா இருந்ததுக்கு அவார்ட்ஸ் வந்து சிவாஜி சார் கையால் கிடச்சிச்சு. எங்கள் அப்பா என்ன தம்மா பண்ணார், ஒரு கொடூரமான வேலை வந்து பார்க்குறதுக்கு அவர் வந்து மொட்டை அடிச்சுட்டு இங்கே மட்டும் ஒரு குடும்பி இருக்கும் அவருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணார், நீ வந்து நார்மலாக எல்லாம் இந்த விக்கை வச்சுட்டு எதுக்கு பண்ணுற, இயல்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டு இங்கே மட்டும் கொஞ்சோண்டு முடி வச்சுட்டார். அது கிராஸ் ஓப்பர் மாதிரி இவ்வளோ தூரம், அப்படியே கிராஸ் மாதிரி இவ்வளோ தூரம் நிற்கும். இப்போ எனக்கு அடுத்த வாரம்தான் ஸ்கூல், டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போவே அடித்து அந்த விக் வச்சு பண்ணுறதுக்கு வந்து அடுத்த டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு நான் இப்படி தான் போவேன், எதுக்கு நான் இப்படி தெரியல அப்படின்வாங்க. அதனால் அப்போவே அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க எங்கள் பேரண்ட்ஸ். அப்படியே அது அதில் வச்சுட்டு அப்படியே இது பண்ணாங்க. அந்த கெட்டப்பே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு இப்போ எடுத்து பார்க்கும்போது பாரு, இப்போவே எப்போவே இவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் விஸ்காம், நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ விஸ்காமில் வந்து அவங்களுக்கு அந்த 3rd செமஸ்டரில் ஒரு இது ஒன்று இருக்கும்ல, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு வந்து வேறு யாரும் கிடைக்கல. அதனால் வந்து சரி நீ எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோனால நீ பண்ணு அப்படின்னாங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி ஃப்ரேமில் நம்மளை பார்க்கும்போது நல்லாயிருக்கு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் எனக்கே ரொம்ப பிடிச்சி இதில் ஒரு தனி ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் அது ரொம்ப பேஷன் ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியிலே வர முடியல. அந்த சினிமா சீரீஸாக எடுத்தது எப்போ? ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணாங்க, தெருக்கூத்துன்னு ஒரு படம், அந்த படம் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அப்ளாஸ் வந்து கிடச்சிச்சு, எல்லாரும் பாராட்டினாங்க நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் அஞ்சலின்னு ஒரு படம், கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து அவியல்ன்ற ஒரு 5 படத்தில் அது ஒரு படம், அதில் ஒரு மலையாளி கேரக்டர் பண்ணியிருப்பேன். குருஸ்மரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, தீபக் பரமேஷ், நான், அர்ஜுன் நந்தகுமார் எல்லாரும் நடிச்சிருப்போம். எனக்கு அப்போ வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து புதுசு. அர்ஜுன் நந்தகுமார் காதலியில் சொதப்புது எப்படி நடிச்சிட்டாங்க, நானும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், தீபக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த 3 பேரோட காம்பினேஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த காம்பினேஷன் இருக்கும்ல, அங்கே தான் கற்றுக்கிறேன் எப்படி வந்து டெலிவர் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது. இது எல்லாமே வந்து போக போக ஷார்ட் ஃபிலிம்ஸில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷார்ட் ஃபிலிம், நிறைய டைம் இருக்கும். என்ன தான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதனால் நிறைய டைம் இருக்கும், அதனால் ஜாலியாக பண்ணுவேன், ஆனால் பிரச்சனையே இருக்காது.
ஸோ அதில் தான் ரொம்ப அது செலக்ட் ஆகி அது ஒரு பேர் வாங்கின பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு எனக்கு. சரி ஓகே, நம்ம சீரியஸாக எதுவும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக. இன்னொரு விஷயம்னா, நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பர்மா டைரக்டர் தரணிதரன் ஆடிஷனே வைக்கல எனக்கு. அவர் வந்து இது பார்த்தாரு, கண்ணீரஞ்சலி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. பார்த்துட்டு இந்த கேரக்டர் எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறங்க அப்படின்னு சார் ஆடிஷன் அப்படின்னு, அதெல்லாம் வாணாங்க வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுதான் என்னுடைய முதல் படம். ரொம்ப ஒரு அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த டைமில். ஸோ சரத்ன்றவரை பப்ளிக் ஃபிகர் பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு எந்த படத்துக்கு அப்புறம், இல்லை எந்த படத்தை அப்போ? மாயாக்கு அப்புறம். ஃபஸ்ட்டு பர்மா பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய சீனில் கை தட்டுறாங்க ஓகே, ஆனால் வந்து ரெகக்னேஷன் பண்ணல, யாருமே ரெகக்னைஸே பண்ணல. என்ன தெரியாது அவங்களுக்கு, ஒன்றுமே புரியல எனக்கு. நம்ம பண்ணியிருக்கோம் ஏன் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படி. அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், அது அப்படிலாம் ஒர்க் ஆகுதுப்பா, அவங்க இஷ்டம், அவன் பார்க்குறான், அவன் காசு போட்டு பார்க்குறான், அது அவன் இஷ்டம். அவன் என்ஜாய் பண்ணால் கை தட்டுவான், அவனை பிடிச்சிச்சின்னா வந்து விஷ் பண்ணுவான், அது அவன் இஷ்டம். ஸோ அதனால் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதை. அப்படி அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்போ நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் ரீச் ஆகலை, இன்னும் வேறு ஏதாவது நல்ல படம் பண்ணி இன்னும் தயார்படுத்திக்கிட்டு இன்னும் மெனக்கெட்டு படம் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் மாயா, மாயாக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மாயா, ஜில் ஜங் ஜக் நல்லா இருந்துச்சு, துருவங்கள் பதினாறுக்கு சின்ன ரோல் பண்ணாலும் நல்ல ஒரு பேர். அதுக்கப்புறம் இரும்புத்திரை தான் ஒரு பெரிய பிரேக்காக இருந்துச்சு இதுக்கப்புறம். ஏன்னா இரும்புத்திரை பண்ணதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலுமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணீங்களே நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படத்தில் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ஜகமே தந்திரம். ஸோ எப்படி வந்திருக்கு படம்? நல்லா வந்துருக்கு. எப்படி வந்திருக்கு உங்கள் போர்ஷன்? நல்லா வந்துருக்கு. என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க? அஸ்கு புஸ்கு அப்பளை விட. ஸோ எப்படி போச்சு ஷூட்? சூப்பராக போச்சுங்க. உலகம் சுற்றும் வாலிபர் மாதிரி லண்டன் போயிட்டு வந்துட்டீங்க. லண்டன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஷூட்டு. அந்த ப்ராசஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் வருது தீபக் கிட்டேருந்து. தீபக் வந்து சொல்கிறான், மச்சி இந்த மாதிரி அத்தை படம் தனுஷ் சார் படம் போயிட்டுருக்கடா, அப்படியாடா யாரா பண்ணுறா அப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணுறாரு அப்படி. சரி ஓகேடா, டேய் என்னடா சரி ஓகேன்ற, ஆடிஷன் போடா அப்படின்னு. இல்லைடா நான் ஏற்கனவே இரவி பேட்டை ஜெகிர்தண்டா எல்லாத்துக்குமே நான் ஆடிஷன் போயிருக்கேன்டா, நான் அது தெரிலடா எனக்கு கிடைக்கவே மாட்டேது, என்னன்னே தெரியல, ஒன்றுமே புரிய மாட்டேது எனக்கு அப்படி. இல்லைடா நீ போடா, தயவு செய்து போடா அப்படின்னு. அவன் ரொம்ப பயபக்தியா ஆடிஷன், ஃபஸ்ட்டு ஆடிஷன் போனேன். அவர் எப்போவுமே பாலா வந்து சரி நான் கூப்பிட்றோம் அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க, இது யூஷுவல் தான். இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டு இவிபியில் ஷூட் நடந்துட்டுருக்கு, ஒரு நாளை இயக்குனருக்காக ஒரு இதில் இவிபி ஷூட் போயிட்டுருக்கு. அங்கேருந்து திருப்பியும் கூப்பிட்டார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன்னு கேபை பிடிச்சி அங்கேருந்து அதுக்கப்புறம் ஆடிஷன் போயிட்டு அதுவும் நல்லா போச்சு. திருப்பியும் மூணாவது தடவை ஆடிஷன் போச்சு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக நிறைய டைம் எடுத்து போச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது தடவை உட்காந்துட்டே இருந்தேன், ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்த வெளியில், ஆஃபீஸ்க்கு வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். பாலா வந்தார், சார் கூப்பிட்றாரு அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு தெரியாது என்ன பாலா அப்படின்னு, கார்த்திக் சார் உள்ளதாக இருக்காரு வாங்க அப்படின்னாரு. அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும் சார், வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கு சரத், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு, உக்காருங்க அப்படின்னாரு. என்னென்ன படம் போயிட்டுருக்கு, இந்த படம்லாம் போயிட்டுருக்கு சார், எப்போ முடிப்பீங்க அப்படின்னு. இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு சார் அப்படின்ட்டு, எனக்காக சொல்லாதீங்க அப்படி. இல்லை இல்லை முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு. என்ன சொன்னீங்க மறக்கா சார்? சார் இந்த படம் நீங்கள் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஓகே சார், ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. நீங்களாம் வர முடியாது, நாங்கள் தான் உங்களை கூப்பிட்டு போனோம் அப்படின்னா. என்ன சார் சொல்லுங்க, ஷூட்டிங் லண்டனில் அப்படின்னு. ஆ அடித்தான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆட்ரு. அதுதான் அந்த அந்த மைண்ட் செட்டு தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போனோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு புது செட்டு. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை கார்த்திக் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே இல்லை, எப்படி பண்ணுறாங்க. அந்த டீமே எனக்கு புதுசாக இருந்துச்சு, அந்த ஒர்க் புதுசாக இருந்துச்சு, எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கணும்.
ஃபஸ்ட்டு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆகி கரெக்டாக இருந்தோம். சொன்னீங்களா கார்த்திக் சுப்ராஜ்ட்ட சார் மூணு படம் மிஸ் ஆகிடுச்சு சார்? சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், இது பண்ணும்போது சொன்னேன். அதுக்கப்புறம் சார் மூணு தடவை நான் ஆடிஷன் வந்துருக்கேன். அப்படியா? அப்படின்னு ஆமாம் சார். ஸோ உங்களுக்கான அந்த ரோல் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ எப்படி இருக்குது? நல்லாயிருக்கும் இந்த ரோல். இது வரைக்கும் பார்த்த படங்கள்லேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல கேரக்டர். ஸோ தனுஷ் சார் கூட ரெண்டாவது படம். ஆமாம், மாதிரி ஃபஸ்ட்டு படம் பாலாஜி மோகன் சார் வந்து அவரும் கண்ணீரஞ்சலி பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவர் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு தந்தார். அப்போ தனுஷ் சார் எங்கன்னா ஒரு 50 feet தான் இருப்பார், ரொம்ப தூரமாக தான் இருப்பார். நான் இங்கேருந்து சார் தனுஷ் சார் அவர் கூட நடிக்கலைனாலும் அவர் கூட பக்கத்தில் இந்த சைடு ஓரமாக நிற்கிறோம் அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து அவர் கூட இருக்க மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்கிட்ட சொன்னேன்னா சார் அதில் நடித்தேன் சார் அப்படின்னு. தெரியுமே ஃபிட் பாக்கெட்டை தானே நடிச்சிங்க, எனக்கு தெரியாதா? வாங்க சேரத்து அப்படின்னாரு. நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த படமும் நல்லா பண்ணுங்க சார், நான் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னேன். அதெல்லாம் வாங்க கலக்குவோம் அப்படின்னாரு. இருக்கிறதுலே நான் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸில் வந்து ரொம்ப ஒரு ரிஃபைண்டான ஆக்டர், ரொம்ப வந்து தனக்கு என்ன வேணும் என்ன பண்ண போகிறோன்றத வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு நடிகர். ஸோ அவர் வந்து நானே சார் இந்த மாதிரி சார் சாரி சார் கொஞ்சம் சொதப்பிச்சு கொஞ்சம் இந்த பட்டல் கூல் 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 கேஷுவலாக பண்ணுங்கள் நான் தானே ஜாலியாக பண்ணலாம் அப்படின்வார். எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தோன்னா எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சார் நல்லா பண்ணணும், நம்மளுக்காக சார் பண்ணுறாரு, நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்றது. இவென்ச்சுவலி கார்த்திக் சுப்ராஜ் சாரும் அப்படிதான், சரத் கேஷுவலாக ஒன்று பண்ணுறீங்க அது பண்ணுங்க, டென்ஷனே ஆகாதீங்க ஜாலியாக பண்ணுங்க அப்படி. ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி செட்டு இன்னும் பழகலை. நம்ம வந்து இங்கே சென்னையில் இல்லைனா மதுரை இந்த மாதிரி இடத்துல தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது லண்டனு பெரிய செட்டு, பெரிய ஒரு க்ரூ கேஸ்ட்டு எல்லாமே இருக்கும்போது அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days ஆயிடுச்சு. பட் அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆன பிறகு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் பண்ண கேரக்டரா இல்லை அதுலேருந்து மாறுபட்டு வேறு ஏதாவது புதுசா? இல்லாத காசையானாலும் ஒன்று தான், ஆசையானாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு ரோல் என்ன என்ன இந்த மாதிரி நல்ல ரோல் தான் அது. என்ன ரோல் அதுதான் என்ன என்ன இந்த மாதிரி இப்போ பார்த்துருப்பாங்களா தெரில, அதனால ஒரு நல்ல ரோல். ஸோ தனுஷ் சார் கூட இரண்டாவது படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம் அதோட ஜானர் வேறு, ஸோ இந்த படத்தோட ஜானர் வேறு. ஸோ அவரை நேரில் நீங்கள் பார்த்தனால கேட்குறேன், ஸோ எப்படி அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு? அவர் எப்படி பண்ணுறாருனா இப்போ மாரியில் பார்த்தீங்கன்னா என்டையராக அந்த கேரக்டர் மாரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அராத்தான ஒரு பிந்தாஸான ஒரு ஆள். ஸோ அப்படியே தான் இருப்பார். ஸோ இதில் வந்து ஒரு தக் லைஃபு இருக்கிறதுனால இதுலேயும் அப்படி தான் இருப்பார். பட் என்ன மாறாதுன்னா அந்த டெடிக்கேஷனும் அந்த கான்சன்ட்ரேஷனும் அவர்கிட்ட வந்து மாறவே மாறாது. நிறைய கற்றுக்கிட்டோம், நான் கற்றுக்கினேன்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாரோ அதை வந்து 100% கொடுத்துருவார். அது 100% வந்து அதில் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது சொன்னாலும் கரெக்டாக அந்த இடத்துல நின்று அந்த சேஞ்சஸ் பண்ணுவார். இப்படி 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 நடந்து போகிற சீன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல பஞ்சு சொல்லிட்டு அடுத்தது அப்படியே மூவ் ஆகி அந்த டைலாக் சொல்லிட்டு திருப்பியும் அதே இடத்துல பஞ்சு சொல்லிட்டு இப்போ பண்ணுவார். ரொம்ப கஷ்டம் அது, அது அதீத கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். நான் சின்ன டைலாக் பரவாயில்ல, பெரிய ஒரு பேஜ் டைலாக்லாம் எப்படின்றதுன்னே தெரில. அதுக்கு பயங்கரமான ஒரு நாலேஜ் வேணும், அதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு 20 படம் பண்ணும். ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவார்? புக்ஸ் நிறையா படிப்பாரா இல்லை? புக்ஸ் படிப்பார், ஷார்ட் முடிச்சுன்னா புக்ஸு படிப்பார், சைலண்ட்டாக இருப்பார், நம்ம ஏதாவது கேட்டால் சொல்லுவார். அவர் செமையாக பியானோ வாசிப்பாருங்க, பார்த்துருக்கோம், செமையாக வாசிப்பார். நாங்கள் ஒரு டைம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த தனியாக இருந்து வெறுப்பாகி போச்சு, அது வந்து அப்படியே முணுமுட்டுட்டே இருந்தேன். அவர் பியானோவில் வந்து வேற பாட்டு பாடிட்டு இருந்தார். நான் வந்து சார் ஒரு நேர் விருப்பம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாரு. தனியாக இருந்து போ இன்று நீயாக அது பண்ணார். சொன்னோடனே அடுத்து செகண்ட் ஒன்று உடனே அது அப்படியே பண்ணாருங்க. அவர் சான்ஸே இல்லை, நான் என்ன இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல.
செம்ம ஜாலி டைப்பா இல்லை? அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஸ்வீட்டு. நம்ம வெளியில் பார்க்குற மாதிரியே கிடையாது. எல்லாரும் வெளியில் ஒரு எல்லாரும் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு பிம்பம் கொடுத்து வச்சுருக்காங்களே, இவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அவர் பழகிட்டவங்கன்னா அவர் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஈஸியாக எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடியவர், எல்லாம் ஈஸியாக சொல்லக்கூடியவர், ரொம்ப ஸ்பிரிச்சுவல், பயங்கர ஸ்பிரிச்சுவல், பயங்கர ஸ்பிரிச்சுவல். அதான் அவர் சொன்னார், அசுரன் படம் வந்து இங்கே அங்கே இட்டு நாங்கள் அப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அங்கே கூட ஸ்பெஷல் ஷோ போட்டதா, ஆ அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், இங்கே இது பண்ணியிருந்தார். அப்போ வந்து சசி சார் கேட்டார், என்ன சார் இங்கே இருக்கீங்க, நீங்கள் அங்கே போயிருந்தா என்ன, இவங்க எல்லோரும் கொண்டாடி இருப்பாங்க உங்களை அப்படின்னாரு. அதுக்கு என்ன திரும்ப சொன்னார், அவர் என்றைக்குமே வந்து தோல்வியை பக்கத்தில் வச்சு பார்க்கணும், சக்ஸஸை தூரமாக வச்சு பார்க்கணும், நம்மளை ஆண்டவனுக்கு எங்கே வைக்கணும்னு தெரியுது, கரெக்டாக லண்டனில் கூட்டு வந்து வச்சுருக்கான் பாரு அப்படின்னாரு. சமாதமாக அது ஒரு பயங்கரமான ஒரு, எல்லாராலையும் அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல இந்த ஒரு ஏஜில் வந்து இவ்வளோ டேலண்ட்டாக. அதான் நம்ம ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு வர்றது தான். அந்த மாதிரி நிறைய நான் கற்றுக்கிறேன். இந்த கேள்வி நான் மறந்துட்டேன், இதனால் நான் கேட்டுறேன். ஜகமே தந்திரத்தில் தனுஷ் அவர்கள் எப்படி இருந்தார்? ஏன்னா அவர் நிறைய கெட்டப்ஸ் போடுவார், நாங்கள் பார்த்துருக்கோம். அசுரன் ஒரு கெட்டப், அதுக்கப்புறம் ஒரு கெட்டப், ஸோ அடுத்தடுத்து கெட்டப்பாக போட்டுகிட்டே இருக்காரு. இதில் எப்படி இருப்பார் ஜகமே தந்திரத்தில்? ஏன்னா நாங்கள் போஸ்டர் போஸ்டர் பார்த்தோம், லாங் ஹேர், அதுதான் ஒரே கேரக்டர் தானா? நான் எதையும் இல்லாதது சொல்லலையே, அதுதான் நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். அழகா இந்த டீசர் கூட விட்டாங்க, அதுல கூட நல்லா இருந்தாரு. டீசர் எங்க விட்டாங்க? நல்லா இருக்கும் அந்த லுக், அவரோட லுக் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், டக் லைஃபாக இருக்கும், பார்க்கறது செம்மையாக இருக்கும். இந்த காமெடிலாம் ஒரு கூட இருக்கு, ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோட படங்கள் பிளாக் காமெடி பயங்கரமாக இருக்கும், இதில் அதே மாதிரி இருக்கா? காமெடின்னு பெருசாக நான் பெருசாக ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சீரியஸான ஒரு நல்ல படம், ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் படம், அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். ரொம்ப கமர்ஷியலாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் படங்கள் அப்படி தானே இருக்கும், மோஸ்ட்டாக ஜனரஞ்சகமாக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். பேட்டையும் அப்படி தானே இருந்துச்சு. நம்ம காமெடின்னு தனியாக யாருமே இல்லை, எல்லாமே கேரக்டர்ஸாக தான் இருக்கும். அதனால் இந்த கேரக்டர், இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு நேம் கிடைக்கும். கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டைரக்ஷனில் நடிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் எப்படி டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எப்படி எப்படிலாம் அவர், அவர் எல்லாமே மைண்டில் என்ன பண்ண போகிறோன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த கேரக்டர் வந்து எப்படி, இந்த டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து முன்னாடியே ரொம்ப யோசிச்சுட்டு வச்சுட்டு தான் அவர் செட்டுக்கே வருவார். ஸோ அந்த கேரக்டர்லேருந்து அதில் கொஞ்சம் எலிவேட் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவார் நம்மளை. பட் நம்ம ஒரு தடவை டைலாக் சொல்லி பார்க்கும்போது அவருக்கு வந்து இது ஓகே, இது இது கரெக்டாக இருக்குது, இந்த மீட்டரில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாருன்னா அதில் நம்மளை அதிலே கண்டினியூ பண்ண சொல்லுவார். இல்லைன்னா அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ பிரில்லியண்டான டைரக்டர், நான் பார்த்ததில் ரொம்ப வியந்த இன்னொரு டைரக்டர். அப்போ முதல் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, மித்தன் சரவணன் சார் இருக்கார், அஸ்வின் சரவணன் இருக்கார், கார்த்திக் நரேன் இருக்கார், எல்லோரும் ஒரு ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கும். பாலாஜி மோகன் இவங்க எல்லாருமே, தர்ணீதரன் சார், இவங்க எல்லாருக்கும் பயங்கர ஒரு யூனிக்காக இருக்கும். மித்தன் சரவணன் சார் வந்து நீங்கள் டைலாக்கு எவ்வளோ பெரிய டைலாகாக இருந்தாலும் வந்து அந்த டைலாக் வந்து அதே கண்டென்ட்டாக வேறு ஒன்று ஆன் த ஸ்பாட்லேயே சொல்லுவார், அதே கண்டென்ட்டாக வேறு ஒன்று சொல்லுவார். நம்மளுக்கு சின்ன சின்ன இம்ப்ரூவேஷன்லாம் டக் 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 டக்குன்னு பண்ணுவார். ஹீரோவில் பண்ணும்போது அந்த அந்த மெக்கானிக் சீன் வந்து நாலு பேருக்குமே, அந்த மூணு பேருக்குமே நடிச்சு காட்டார், நடிச்சு காமிச்சு இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ இப்போ ஜெகமே தந்திரம் முடிஞ்சு, ஸோ அப்படியே இந்தியாவுக்கு வந்தால் என்னென்ன படங்கள்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க? காவல்துறை நண்பன் வந்து மார்ச் 20 அதுக்கு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெட்ரம் அசோக் செல்வனோட அந்த படம் ரெடியாக இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. காட்ஃபாதர் ரிலீஸ் ஆயிடுச்சு, போன மாதம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கார்த்தி சாரோட சுல்தான், பாக்யராஜ் சார் கண்ணன் அவர் பண்ண படம், அதுவும் இது வேணும். அப்புறம் வெப்சீரிஸ் வந்து ரெண்டு மூணு பேசிகிட்டு இருக்கேன், அது பண்ணால் பண்ணுவேன். அப்புறம் படங்கள் மோகம் எப்படி இருக்குது உங்களுக்கு? வெப்சீரிஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம்தான். வெப்சீரிஸில் வந்து நம்ம என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு வெள்ளராஜா பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஏன்னா ஸ்லாங்கே வேறு,
ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, எனக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த ஸ்லாங் வந்து குகன் சென்னியப்பன் வந்து கரெக்டாக உங்களுக்கு, அவர் வந்து ஈரோடுக்கார், ஸோ அதனால் அவருக்கு ஈஸியாக வந்து அந்த ஸ்லாங் ஒரு ஒரு டைலாக் போகும்போது நம்மளுக்கு சொல்லுவார், நான் அப்படியே கேட்டுப்பேன் அப்படியே பண்ணுறது தான். அது வெப்சீரிஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிபர்ட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, நீ கொஞ்சம் லிபரலாகவே பண்ணலாம். நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக நிறைய படம் பண்ணிட்டுருக்கீங்க, கார்த்தி சாரோட சுல்தான் அந்த படம் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி. சுல்தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், அதே மாதிரி தான் நல்ல நல்ல ரோல். அவர் அவரு கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு கேரக்டர், ரொம்ப அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளாக பார்ப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு அதில் அந்த கதை கிளமையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு நல்ல கேரக்டர். பாக்கியராஜ் கண்ணன் சூப்பர் டைரக்டர், சத்யன் சூரியன் அவர் கூட மாயா ஒர்க் பண்ண, அதுக்கடுத்தது இந்த படம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது. கார்த்தி சார் வந்து 100 பேர் இருந்தாங்க அப்போ வந்து இப்படி தேடி, சரத் அப்படின்னாரு சார் அப்படின்னேன், வாங்க அப்படின்னார் வந்தேன். அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணார், இரும்பு திரையில் நாங்கள் ஹைதராபாத்தில் பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர், இந்த படத்தில் நடிக்கிறீங்களே சந்தோஷம் அப்படின்னாரு. ஸோ இதுதான் கரண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இது அதுக்கப்புறம் காவல்துறை நண்பன் ஒரு படம், அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரெண்ட் ரோல். யூஸ்வலாக ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், இது ஹெல்ப் பண்ணுறது தாண்டி ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு ஒரு ரோல். அதே மாதிரி ரெட்ரம், ரெட்ரமில் வந்து ஆக்ஷன், ரெட்ரம் வந்து பயங்கர ஆக்ஷன். நீங்கள் ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ் யா ஹூ தான், இது வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அமைதியாக இல்லை ரொம்ப ஜாலியாக பார்த்த கேரக்டர் வந்து இதில் ரொம்ப சீரியஸான ஒரு ரோல். நம்ம பண்ணதுலேயே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் வந்து ரெட்ரம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படமும். அது எவ்வளோ கஷ்டம், ஏன்னா நார்மலாக பண்ணுறது ஓகே, திடீர்னு ஸ்டண்ட்டுக்குள்ளே போடாமல் வச்சாங்க, நீங்கள் வேற கயிறு கட்டி கோல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க பயங்கரமாக. எப்படின்னா அதில் டம்முன்னு இடிச்சு இப்படி விழுணும், அவர் இப்படி சொல்கிறார் மிரக்கல் மைக்கேல் ஸ்டண்ட் மாஸ்டர், அடிச்சு இப்படி டப்புன்னு விழுணும் அப்படின்னாரு. எனக்கு எல்லாம் இதெல்லாம் போட்டு பொங்கு பொங்குன்னு தான் கேட்டுச்சு, எப்போ விழுந்தேன் எப்போ கீழே இது பண்ணேன் எதுவுமே தெரியாது, பயங்கரமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஊட்டி எக்ஸ்ட்ரீம் வெதரு, கையெல்லாம் மறுத்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் நிறைய ஓடுற ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபைட்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய, எனக்கும் அசோக் செல்வனுக்கும் ஃபைட்ஸ்லாம் இருக்கும், நானும் ஒரு ஃப்ரெண்டை போடுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த அசோக் செல்வனுக்கு அப்படியே லைனாக படம் ஹிட் ஆகும், இந்த படமும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த படம் ரிலீஸே ஆகலை, இருந்தாலும் உங்களுக்கும் அசோக் செல்வனுக்கும் சண்டையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்போ ஜகமே தந்திரம்ல சொல்லுங்கள் உங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் சண்டையெல்லாம் இருக்கா? என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, நான் அதெல்லாம் தான் கேட்டேன். அது மாதிரிலாம் இல்லைங்க, இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இல்லை, அதனால் சொன்னேன். ஜகமே தந்திரம்னு அப்படி சொல்ல முடியாது, அடிப்பாங்க. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக பேசிட்டீங்க, ரொம்ப நன்றிகள். ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள், இதே மாதிரி மீண்டும் ஒரு இன்டர்வியூல சந்திப்போம். சினிமா விகடன் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு தருணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு நன்றிகள். சினிமா விகடன் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லைட்டாக அந்த ஓரத்தில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எங்கும் பார்க்க முடியாத வெரைட்டி. டைல்ஸ் உலகின் தனி அடையாளம், விசாலா ஏஜென்சிஸ், திருவானை கோவில், திருச்சி.